எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 22ஆம் தேதி கிளிநொச்சி பகுதியில் கை வெட்டப்பட்ட நிலையில், அதாவது துண்டாடப்பட்ட நிலையில், எமது வைத்தியசாலைக்கு 23ஆம் தேதி அதிகாலை கொண்டு வரப்பட்ட நபருக்கு சுமார் 12 மணித்தியாலங்கள் எமது வைத்தியசாலை நிபுணர் குழுவின் நிபுணர் தலைமையில் நடைபெற்ற சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு இப்போது அவருடைய கை நல்ல நிலையில் காணப்படுகின்றது. சில மாதங்களின் பின்னர் அவருடைய கை பழைய நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சை எமது வைத்திய நிபுணர், பிளாஸ்டிக் வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் இளஞ்செழிய பல்லவன் மற்றும் எங்களுடைய மயக்கமருந்து வைத்திய நிபுணர் மற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் என பலர் பங்கெடுத்து சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் எமது இந்த குழுவினரை நான் பாராட்டுகின்றேன். சத்திர சிகிச்சைகள் வைத்தியசாலையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கு குறிப்பாக வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் என பலர் இதற்கு பங்கு பற்றி தங்களுடைய சேவையை வழங்கியதன் மூலமாக அவருடைய கைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் பொதுமக்கள் இவ்வாறான சம்பவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அளவுக்கு அதிகமான வாள்வெட்டு பிரச்சனைகள் இருப்பின் அது எங்களால் சில சமயங்களில் காப்பாற்ற முடியாமலும் போய்விட முடியும். இது மிகவும் ஒரு சிக்கலான சத்திர சிகிச்சை. உங்களுக்கு தெரியும், இதில் நாடி, நாளம், நரம்பு, என்பு, தோல், தசைகள் என்பது பழைய நிலைக்கு பொருத்துவது மிகவும் சிக்கலானது, மிகவும் நுணுக்கமான ஒரு சத்திர சிகிச்சை. அது மிகவும் ஒரு கடினமான தொழில். அவற்றை வெற்றிகரமாக மேற்கொள்வது மிகவும் ஒரு சவாலான விடயம். அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றார் எமது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணரின் தலைமையிலான குழு. ஆகவே அவர்களுக்கு வைத்தியசாலை சார்பில் நான் மீண்டும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் டாக்டர் இளஞ்செழிய பல்லவன், பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர், யாழ் போதனா வைத்தியசாலை. நாங்கள் கடந்த 23ஆம் தேதி ஒரு 40 வயது உடைய 3 பிள்ளைகளின் தந்தைக்கு 2 கைகளும், ஒரு கை நியர் டோட்டல் அம்புடேஷன் என்றும் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையிலும், வலது கை ஒரு பாசியலி, அதாவது பகுதி அளவில் வெட்டப்பட்ட நிலையிலும், கிளிநொச்சி வைத்தியசாலையிலிருந்து நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவருக்கு வெற்றிகரமாக 12 மணித்தியாலங்கள் சத்திர சிகிச்சை செய்து அந்த துண்டாடப்பட்ட கையை முழுமையாக பொருத்தியும் வலது கையையும் சீர் செய்து தற்போது அவர் பூரண சுகமடைந்து, அதாவது கைகள் தப்பி பிழைத்து தன்னுடைய வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி சென்றிருக்கின்றார். அதனை நமக்கு செய்ய உதவிய வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் எங்களுடைய டீமிலே பங்கெடுத்த மயக்க மருந்து நிபுணர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், தியேட்டர் இன்சார்ஜ் தாதிய உத்தியோகத்தர்களுக்கும் மற்றும் எமது வைத்திய சகபாடிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு 40 வயது உடைய ஒருவருடைய 2 கைகளையும் காப்பாற்றுவது என்பது அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சமனானது. இல்லாவிட்டால் அந்த குடும்பமே சீரழிந்து விடும். அத்தகைய சத்திர சிகிச்சை வசதிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இந்த நேர்காணலை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இதில் மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது யாதெனில், அவ்வாறு அவயவங்கள் துண்டிக்கப்பட்டால், விரல்களோ கைகளோ கால்களோ எந்த உடல் பகுதி துண்டிக்கப்பட்டாலும் அதனை
நீங்கள் எவ்வளவு விரைவாக பாதுகாத்து வைத்தியசாலைக்கு கொண்டு வருகிறீர்களோ அந்தளவு தூரத்திற்கு அதனை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக மீள பொருத்தி அதை தொழிற்பட செய்வதற்குரிய வசதிகள் அதற்குரிய நிபுணத்துவம் அதற்குரிய வசதிகள் எங்கள் வைத்தியசாலையில் இருக்கின்றது. அதற்கு ஒரு டீம் ஒர்க் என்பது முக்கியமானது. உண்மையிலேயே இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்களும் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் மிகவும் சிறந்த முறையில் தொடர்பாடலை நாங்கள் பேணி வருகின்றோம். அன்று 10 மணிக்கு நடந்த அந்த சம்பவத்தின் பின்னர் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றவுடன் அங்கிருக்கும் சத்திர சிகிச்சை நிபுணர் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டபொழுது நான் உடனடியாக அதனை அனுப்பி வைத்தால் இந்த முறையிலே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உடனடியாக அனுப்பி வைத்து அதை செய்யக்கூடிய அதே நேரம் அவர்கள் அங்கிருந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளும் போதுதான் எங்களுடைய டீம் அதாவது எங்களுடைய குழுவையும் நாங்கள் இங்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இது மிகவும் நீண்ட நேரம் எடுக்கும் சத்திர சிகிச்சை. நுணுக்கமாக நுணுக்கு காட்டிகள் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே நரம்புகள் நாடிகள் நாளங்கள் அனைத்தையும் பொருத்தி எலும்புகளையும் பொருத்தி சீர் செய்ய வேண்டிய அவற்றுக்கு நீண்ட நேரம் சத்திர சிகிச்சை கூடம் அவசியமாக இருக்கும். அதற்குரிய மயக்கமருந்து குழுமம் ரெடியாக இருக்க வேண்டும். அதேபோல தாதிய உத்தியோகத்தர் தியேட்டர் அசிஸ்டன்ஸ் அதற்குரிய மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் அத்தகைய தொடர்பாடல் எங்களுக்கு முக்கியமான. அடுத்ததாக அவ்வாறு அவயவங்கள் துண்டிக்கப்பட்டால் பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது அந்த துண்டிக்கப்பட்ட இடத்திலிருந்து இரத்த ஓட்டத்தை தடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் அந்த இடத்தில் நேரடியாக உங்கள் கைகளாலோ அல்லது அருகில் இருக்கும் ஒரு துவாய் அல்லது துணி எதையாவது எடுத்து அதனை நேரடியாக அமர்த்தி பிடித்து இறுக்கி கட்டுதல். அந்த இடத்தை மட்டும் இறுக்கி கட்டிவிட்டு துண்டிக்கப்பட்ட அவயவத்தை நீங்கள் எடுத்து அதனை ஒரு நல்ல கனமான பொலித்தீன் பையில் இட்டு காற்று புகாதவாறு கட்டிவிட்டு அதற்கு மேல் ஐஸ் கட்டிகளை கிளிநொச்சியிலோ முல்லத்தீலேயோ மன்னார்லேருந்து இங்கே வரும் மட்டும் நின்று பிடிக்கக்கூடிய அளவு அதிக அளவான ஐஸ் கட்டிகளை வெஜிபோம்பட்டியில் போட்டு அதற்கு மேல் தான் இந்த பொலித்தீனில் போட்ட கையை வைக்க வேண்டும். நேரடியாக அந்த துண்டிக்கப்பட்ட அவயவம் ஐசுடன் தொடுகையில் இருக்கக்கூடாது. டீப் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. வைத்தால் அது கலங்களுக்கு இருக்கும் நீர் திண்மமாகி அந்த கலங்கள் எல்லாம் வெடித்துவிடும். வெடித்தால் அதற்கு பின் நாங்கள் இரத்த ஓட்டத்தை கொடுத்தாலும் அதனால் தப்பி பிழைக்க முடியாது. ஸோ அதனை செய்யாமல் மிக விரைவில் அந்தந்த பகுதி வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்று அவர்களுடன் தொடர்பு கொண்டு இவ்வாறு சிறந்த முறையில் அனுப்பி வைத்தால் அந்த அவயவங்களை காப்பாற்றி அதற்குரிய மேலதிக பிசியோதெரப்பியை ஆக்குபேஷனல் தெரப்பி என்பதை செய்து அவரை சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அத்தகைய சத்திர சிகிச்சை செய்வதற்கு உதவிய எங்கள் வைத்தியர்களுக்கும் எங்கள் தாதிய உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய அனஸ்தீசியா டீம் மற்றும் நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களாகிய நீங்கள் இவ்வாறு ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக இந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடுகிறேன்.